ஜெயம் பரத்திலிருந்து வரும். பரத்திலிருந்து நமக்கா இறங்கி வந்தவர் யார்? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பவுலை கொண்டு கொரிந்தியர் காவியானவர் எழுதும் போது ஒன்றாவது நிருபத்தின் கடைசியில் இப்படி எழுதி வைத்தார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ அவர் தான் நமக்கு ஜெயத்தை தந்து சத்துருவை தளர பண்ணி நம்முடைய கையை நம்முடைய விரோதிகள் மேலே உயரும்படி செய்கிறார். இன்று நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், தடைகள் இவைகளை கண்டு தளர்ந்து ஒருவேளை நீங்கள் இந்த கால வேளையில் வந்திருக்கலாம். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, சில சூழ்நிலைகளை விட்டு என்னால் எழும்ப முடியலப்பா, சத்துரு நெருக்கி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே, ஆமை நிந்தைகளினாலே பரியாசங்களினாலே பிரச்சனைகளை உண்டு பண்ணி போராட்டங்களினாலே நெருக்கி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே, அப்பா வேதனையாக இருக்குது ஆண்டவரே. அநேக நன்மைகளை ஆண்டவரே சுதந்திரிக்க நெருங்கும் போது சத்துரு குறுக்கால வந்து நிற்கிறானே ஆண்டவரே. ஒரு பெலிஸ்தீன் வந்து இஸ்ரவேலரை நிந்தித்தது போல ஆண்டவர் எத்தனை நிந்தைகள் ஆண்டவரே, ஆமே ஆண்டவரே, பெலிஸ்தீன் தடை செய்வது போல எத்தனை தடைகள் ஆண்டவரே, சுத வளர கூடாதபடிக்கு பார்வோன் ஜனங்களை ஒடுக்கினது போல எத்தனை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே. இது நடுவிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, இதிலிருந்து எனக்கு ஒரு ஜெயம் கிடைக்காதா என்று இந்த காலை வேளையில் யார் யார் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ இந்த வார்த்தை உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனமாய் வருகிறது. உன் கை உன் விரோதிகள் மேல உயரும்படிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஆர்ப்பரி சொல்லுங்க, உன் கை உன் விரோதிகள் மேல உயரும்படி செய்வார். என் கை என் விரோதிகள் மேல உயரும்படி செய்வார். கர்த்தரே இதை செய்வார். அப்ப ஜெயம் எப்படி கிடைக்கும்? இயேசு கிறிஸ்துவினால கிடைக்கும். அப்ப நம்முடைய கையை உயர்த்தும்படி நாம ஜெயத்தை கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இதை மீகா 5வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். எல்லாரும் சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார். அவர் என்னிடத்தில் வருவார். என் கையை என் விரோதிகள் மேல உயர்த்த இயேசு என்னிடத்தில் வருவார். சொல்லுங்க, அவர் என்னிடத்தில் வருவார். என்னிடத்தில் வருவார். கிறிஸ்துவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அது வெளிப்பட்டது, அது நடந்தது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். இந்த காலை வேளையில ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க அப்படி கேட்கணும். எப்படி என்னுடைய பலத்தினாலே என் சத்துருவை ஜெயிக்க முடியுமா? என்னுடைய பலத்தினாலே என்னை விரோதிக்கிறவங்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது. மாறாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? என் விரோதிகள் மேலே என் கையை உயர்த்த ஆள போகிறவர் என்னிடத்தில் வருவார். சொல்லுங்க, என்னிடத்தில் வருவார். இந்த சிச்சுவேஷன்ல இயேசு வருவார். வந்து என்ன செய்வார் தெரியுமா? உயர்ந்திருக்கிற சத்ருவின் கையை தாழ்த்தி தாழ்ந்திருக்கிற என்னுடைய கையை உயர்த்துவார். ஆமென். அவர் என்னிடத்தில் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும்? அதுதான் மீகா 7ல தீர்க்க தரிசி சொல்லுகிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது அல்லவா. மீகா 7:8 வாசிங்கள். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே, சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். எப்படி வெளிச்சமா இருப்பார்? அவர் என்னிடத்தில் வருவார். ஒளியாகிய கிறிஸ்து, கமான், கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அவர் என்னிடத்தில் வருவார். என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, உன் மேல என் கையை உயரும்படிக்கு செய்ய இயேசு என்னிடத்தில் வருவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் வருவார். அவர் தான் இதை செய்வார். சத்ருவின் உயர்ந்திருக்கிற சத்ருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதேன்னா சத்ரு சந்தோஷப்படும்படியான காரியங்கள் நடந்திருக்கிறது. அப்பதான் தேவப்பிள்ளை, தேவனை நம்பி இருக்கிற தேவப்பிள்ளை சொல்லுகிறான், சத்ருவை எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, ஓவர ஆடாத. அவர் வருவார். அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் வருவார்.
இன்று சத்ருவின் கை ஓங்கினது போல காணப்படலாம். என்ன கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தை கேட்கதா இந்த நாள்ல கத்தரனை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கதா கத்தரனை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னிடத்தில் வருவார். என் விரோதிகள் மேல என் கையை உயர்த்த, இயேசு என்னிடத்தில் வருவார். அவர் இருக்கிற இடத்துல அவர் தாங்க ஆளுகை செய்வார். அவர் இருக்கிற இடத்துல அவர் தான் ஆளுகை செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருக்கிற இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல அவர் நினைக்கிறபடி தான் நடக்கும். பாருங்க, கப்பல்ல படகுல இயேசு எழுந்து நின்ற போது எவ்வளவு அலைகள் இறைந்து கொண்டிருந்தது. அவர் அடங்க பண்ணினார். அங்கே அவரை இயற்கை ஆளுகை செய்ய முடியவில்லை. அவர் இயற்கையை ஆளுகை செய்தார். இயற்கை அவரை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அவர் தான் இயற்கையை கண்ட்ரோல் பண்ணினார். படகிலிருந்து மறுகரைக்கு இறங்கின போது 6000 பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபன் இயேசுக்கு முன்னாடி ஓடி வரும்போது 6000 பிசாசுகள் இருக்கிறது, இயேசு மட்டும் நிற்கிறார். ஒரே வார்த்தை தான், போயிரு அப்படின்றார். கண்ட்ரோல் பண்ண முடியலை இயேசுவை. யாருக்கும் இயேசுவை யாருக்கும் அடக்க முடியவில்லை. இயேசுவை யாருக்கும் ஆள முடியவில்லை. காரணம், அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், அவ்வளவு பெரிய தேவன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் விரோதிகள் மேல் என் கையை உயர்த்த என்னிடத்தில் வருவார். நம்புறவங்க ஆர்ப்பரிப்போடு, அவர் வருவார். இயேசு வருவார். அதான் பரத்திலிருந்து ஜெயம் வரும். அப்படியே கைய உயர்த்தி கண்களை மேல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஜெயம் பரத்திலிருந்து வராண்டவரே. பரன் என்னை காக்க வல்லோ, அவர் வருவார். இந்த சூழ்நிலையை மாத்த அவர் வருவார். சத்ரு அதிகமா போராடுறானா? சத்ரு அதிகமா போராடுறானா? அவன் போராட்டம் அதிகரிப்பது எது அடையாளம் தெரியுமா? இந்த திரி அணைய போவது என்பதின் அடையாளம் அல்ல, எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது என்பதின் அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? போராட்டம் அதிகரிக்கும் போது, பிரச்சனை அதிகரிக்கும் போது, ஓ இந்த திரி அணைய போவது என்பதின் அடையாளம் அல்ல, எனக்கான வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது என்பதின் அடையாளம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. பாருங்க, அப்படித்தானே பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17 வாசியுங்கள். 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, யோசேப்பை அறியாத ராஜா தோன்றி, 19 அவர்களை உபத்திரவப்படுத்தினான். எப்பொழுது இது நடந்தது? தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம், 17 இருக்குல்ல, 17, 18, 19 நான் சொன்ன வார்த்தைகள். ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்புகிறான். அவன் ஜனங்களை உபத்திரவப்படுத்தினான், மிகவும் ஒடுக்க ஆரம்பித்தான். சத்ருவின் கை பல வேளைகளில் பயங்கரமா நமக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஓங்கினது போல காணப்படலாம். இது எது அடையாளம் தெரியுமா? சத்ரு ஜெயிக்க போறான் என்பதின் அடையாளம் அல்ல, அவன் தோற்றவன். அவனை எப்பொழுதுமே அவர் தோற்கடித்து கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டே இருப்பார். இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதம் காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். உபத்திரவம் அதிகமாக இருக்கிறது என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ, உனக்கு ஆணையிட்டு சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாய் வந்துவிட்டது. நல்ல கரங்களை தட்டி கோரே, அவர் வருவார். அவர் என்னிடத்தில் வருவார். சிலர் பார்த்துருக்கீங்களா, பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கும்போது சிலர் வந்து ஒருத்தனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க, 4 சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவான், எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவாங்க, எங்கள் அப்பா வருவாங்க, பார்த்துக்கிறேன், சொல்லி கொடுக்குறேன். ஸ்கூலில் 4 ஸ்கூல் விடும், பிள்ளைங்களுக்கு 1 விளையாடிட்டு இருப்பாங்க, விளையாடுறதுல சண்டை வந்துடும். சண்டை வந்தது இவன் வேதனை தாங்க முடியாமல் அழுவான். அழும்போது என்ன சொல்லுவான் தெரியுமா, இப்போ எங்கள் அப்பா என்னை கூப்பிட வருவாங்க பாரு, சொல்லி கொடுக்குறேன்,
சத்ருவின் கை ஓங்கினது போல இருக்கும் போது சத்ருவை பார்த்து சொல்லுங்க, அவர் பேரை சொன்ன அவன் நடுங்குவான், அவர் பேரை சொன்ன அப்ப நாமத்தை சொன்ன யாருக்கு நிக்க முடியாது. சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். உன் கையை தாழ்த்தி என் கையை உயர்த்த என் தகப்பன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். ஆமென், ஆமென். அவர் வருவா. எந்த ஆசீர்வாதம் எந்த வாக்கு தத்துவத்தையும் சுதந்திரிக்க விடாதபடிக்கு பார்வோனின் கை பலத்தது போல ஃபீல் பண்றீங்களா? ஒரி பண்ணாதீங்க, அவர் வருவார். அவர் ஒரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். ஆம் பார்த்து சொன்னா போதும், கை கொடுக்கணும்னு தேவையில்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார். ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, அவர் வருவார், அவர் வருவார். என் கையை உயர்த்த வருவார். நீங்க நம்பிக்கையா சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. என் உள்ளம், என் ஆவியில் நான் கழி கூறுகிறேன், என் ஆண்டவர் ஆமே வருவார், ஆமே அவர் வருவார், அவர் வருவார். ஹல்லேலூயா. அலைகள் உயர்ந்திருந்தது, சீஷர்களின் படகு தாழ ஆரம்பித்தது. இயேசு வந்தார், அலைகள் தாழ்ந்தது, படகு உயர்ந்தது. ஹல்லேலூயா. வருவாருங்க, வருவாருங்க. என்ன செய்கிறார்? என் கையை விரோதிகள் மேல உயர்த்த அவர் என்னிடத்தில் வருவார்.